ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழானாலே எல்லாருமே வந்துட்டு முளைப்பாரி போடுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு காப்பு கட்டியிருக்காங்க, அதனால நம்ம வீட்லேயும் முளைப்பாரி போடுறோம். ஸோ முளைப்பாரி எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முளைப்பாரி போடுறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே வாங்க, இதை காட்டுங்க கொஞ்சம். ஃபஸ்ட்டு பசுஞ்சாணி, இந்த சாணம் காஞ்சி போன பசுஞ்சாணம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து செம்மண், அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இது வந்துட்டு கொள்ளு, இது வந்துட்டு மொச்சை, இது வந்துட்டு பார்த்தோம்னா தட்டைப்பயிறு, இது நவதானியம் எல்லாமே கலந்த ஒரு இதில் வச்சுருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா கம்பு, இது வந்துட்டு பாசி பயிறு, அப்புறம் இது வந்துட்டு அந்த முளைப்பாரி போடுறதுக்கான திங்ஸ். ஸோ அப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு தண்ணி முக்கியமாக வேணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ முளைப்பாரி போட போகிறோம். ஸோ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மூங்கில் கூடையாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், அதுதான் முளைப்பாரி முளைச்சோடனே அப்படியே அட்ராக்ஷனாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம இது இதுதான் வீட்டில் இருந்தது. ஸோ இந்த இதை எடுத்துக்கிட்டோம். பசுஞ்சாணத்தை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லேஜ்லலாம் இதில் வைக்கோல் கூட போட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் எப்பயுமே செம்மண் தான் போடுவோம், ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த டைம் வந்துட்டு சரி இந்த காஞ்சி போன சாணத்தை மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறனால இதை ட்ரை பண்ணுறோம். ஆனால் முளைப்பாரி போடுறதுலாம் நீங்கள் வெயில் படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்ட்டா அது ஒரு மாதிரியாக எல்லோயிஷ் கலராக ரொம்ப லைட் க்ரீனாக வரும். வெயில் பட்டது அப்படின்னா நார்மலாக தோட்டத்துலலாம் விளையுது பார்த்தீங்களா, க்ரீனிஷாக மாறிடும். ஸோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வெயில் படாமல் வச்சிங்கன்னா அந்த மாதிரி கலர் லைட் கலரில் வரும், வெயில் பட்டது அப்படின்ட்டா நமக்கு க்ரீன் கலரில் வரும். ஸோ எனக்கு வந்துட்டு வெயிலில் வச்சா தான் பிடிக்கும், அந்த க்ரீனிஷ் தான் பிடிக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஃபுல்லாக நான் சாணியால் நிரப்பிட்டேன். ஸோ பாதியளவு மட்டும் நான் மேலே கொஞ்சம் செம்மண் போட்டுக்கிறேன். நம்ம பழந்தமிழர்கள் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஸோ முளைப்பாரி போட்டு விவசாயத்தை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ விதைகளினுடைய திறனை பார்க்கறதுக்காக அப்போல்லாம் முளைப்பாரி போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம என்ன போடலாம் இப்போ, எதுவும் எந்த இது போடலாம், இதில் மொச்சை போடலாமா? ஓகே, மொச்சை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றணும், தண்ணி தெளிச்சிக்கணும். இங்கே கொண்டு வாங்க, பக்கத்தில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி மண்ணை போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தண்ணியை தெளிச்சிட்டிங்க அப்படின்ட்டா இப்போ வந்துட்டு இந்த மொச்சை வந்துட்டு எடுத்து நம்ம நட்டு வைக்கிறதா இருந்தாலும் நட்டு வைக்கலாம். நட்டு வைக்கலாமா, அப்படியே மேலே போட்டு விட்டுலாமா? நட்டு வச்சா எப்போ நட்டு வைக்கிறது? போட்டோம் அப்படியும் இப்படி பரப்பி வீடியோ கட் பண்ணு. பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது மொச்சை பயிறு, மொச்சை பயிரை ஃபுல்லாக மேலே ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லா இடத்தையும் பரவலாக போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு மண் போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மண்ணை இப்படி வந்துட்டு தூவிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சாணியை கூட இந்த மாதிரி தூவிக்கலாம். ஸோ அது உங்கள் இது, கொஞ்சம் கல்லெல்லாம் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், சளிச்ச மண்ணாக கொஞ்சம் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியை வந்துட்டு தெளிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மலைப்பாரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மலைப்பாரி போட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மலைப்பாரி எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். பாய்.